ചിലപ്പോഴൊക്കെ ഇവിടെ ഇരിക്കുമ്പോൾ അമേരിക്കയ്ക്കൊന്ന് പോയാൽ വേണ്ടില്ല എന്ന് തോന്നും. നാരദർക്കും അപ്പം തോന്നിയിട്ട് അവരോട് കഷ്ടകാലം എന്നാന്ന് അവരെന്നെ നനച്ചിട്ടുണ്ടാർ ഭൂമിയിലെ നിറയെ ഭക്താളിരുപ്പാ നമ്മളിപ്പി വീണയും വെട്ടീന് പോനാ പോരടത്തിലെല്ലാം എല്ലാവരും നമ്മളെ വരവേത്തു കൊഞ്ചം ഭഗവത് കഥ ചൊല്ലമാട്ടാളാന്ന് കേപ്പാം. தீர்த்தக்ஷேத்திரங்கள் மாத்திரமா போனா அங்கெல்லாம் நிறைய பக்தாள் இருப்பான்னு நினைச்சுண்டு இவர் போனாராம். தீர்த்தக்ஷேத்திரம் தீர்த்தக்ஷேத்திரமா போனார். அஹம் து பிருத்திவீம் யாதா ஞாத்வா சர்வோத்தமாமிதி. எங்கெல்லாம் போனார்னா புஷ்கரம் ச பிரயாகம் ச. புஷ்கரத்துக்கு போனார், பிரயாகத்துக்கு போனார், காஷிக்கு போனார், ஹரித்வாரத்துக்கு போனார். போற இடத்துல எல்லாம் நாரதருக்கு டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட். ஒரு இடத்துலையும் பக்தாள் இல்லை. போறவாள்லாம் எங்க பார்த்தாலும் பிசினஸ், வியாபாரம் தான் நடக்கிறது. கோவில போனாலும் நாரதர் சுவாமியை நமஸ்காரம் பண்ணலான்னு போன டிக்கெட் எடுத்திருக்கியா கேக்குறான். குடும்பங்கள்லாம் அழிஞ்சு போயிடுத்து, பக்தி இல்லை. தீர்த்தக்ஷேத்திரங்கள்லாம் வியாபார பூமியாயிடுத்து, வேஷம்தான் இருக்கு, ஆடம்பரம் தான் இருக்கே தவிர பக்தி இல்லை. ஆசிரமங்கள் எல்லாம் போய் பார்த்தார். ஆசிரமாக யவனைஹி ருத்தாக. ஆசிரமங்கள் எல்லாம் ஃபாரினர்ஸ் வந்து நிறைஞ்சுட்டாலாம். நான் சொல்லலை பாகவதம் யவனைஹி ருத்தாக, நிறைய யவனர்கள் வந்து நிறைஞ்சுட்டாலாம். அப்படி தீர்த்தக்ஷேத்திரங்கள் தீர்த்த நதிகள் எல்லாம் போனால் எல்லாம் அழுக்கு தண்ணி ஓடுறது, யாருக்கும் ஸ்ரத்த இல்லை, ரொம்ப முகம் வாடி எடுத்துனார் அதற்கு. அப்படியே போக விருந்தாவனத்துக்கு போறார். விருந்தாவனத்தில் போக ஒரு ஆச்சரியமாக ஒரு சீன், ஒரு பிக்சர். என்ன பிக்சர்னா, ஒரு யுவதி, ஒரு 16 வயசு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ கிட்டக்க ரெண்டு கிழடுகள், ரெண்டு விருத்தர்கள் படுத்துட்டு இருக்கா. பார்த்தா 90 வயசாயிருக்கும் ரெண்டு பேருக்கும். நிறைய யுவதிகள் கிட்டக்க உட்காந்து இந்த விருத்தாளை எழுப்பின்னு இருக்கா. அவ எழுந்திருக்கிறது இல்லை. நாரதர் பார்த்தார், நமக்கு என்ன வச்சு கிடக்கு வழியில், என்னெல்லாமோ சீன் காண்றது, வேகம் நம்ம மேல போனா போறோம்னு கிளம்பி விட்டார் அவர். அப்பதான் இந்த யுவதி கூப்பிடுறா, கொஞ்சம் நில்லும் கோவம்னு கூப்பிடுறா. போ போ சாதோ க்ஷணம் திஷ்ட. நாரதரே கொஞ்சம் நில்லுங்கோ, நீங்க போற இடத்துல எல்லாம் எல்லாருக்கும் சாந்தி உண்டாகிறது, அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்ந்து கிடைக்கிறது, நானும் காத்துன்னு இருக்கேன் உங்களை பார்க்கணும்னு. மச்சிந்தாம் அப்படி நாசையா. அம்மா நீ யாரு? அந்த யுவதி சொல்றா, நாரதரே உங்களுக்கே என்ன புரியலைன்னா வேற யாருக்கு புரியும்? நீங்க தான் என்னை பத்தி பெரிசா புஸ்தகம் எல்லாம் எழுதியிருக்கீள். அஹம் பக்தி ரிதிக்யாதாம் இமௌ மே தன யௌமதௌ ஞான வைராக்ய நாமானௌ காலயோகேன ஜர்ஜரௌ. என்னோட பேர் பக்தின்னு பேரு. நீ ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்காளே, இதுல ஒருத்தனுக்கு ஞானம்னு பேரு, நீ ஒருத்தனுக்கு வைராக்கியம்னு பேரு. இவா ரெண்டு என்னோட குழந்தைகள். குழந்தைகள். அவள் என்ன சொல்றான்னா, அவளுக்கு 16 வயசு, அவளோட குழந்தைகளுக்கு ரெண்டு பேருக்கும் 90 வயசு. அது எப்படி வந்தது? அம்மாவுக்கு 16 வயசு, பிள்ளைகளுக்கு 90 வயசுன்னா போன ஜென்மத்தில் குழந்தைகளாம். இல்லை, எனக்கு ஒரு ஜென்மம்தான், இந்த ஜென்மத்தில் பிறந்த குழந்தைகள் தான் இந்த ஞானமும் வைராக்கியமும். ஆனால் நானும் இவாளை மாதிரி தான் இருந்தேன். வார்த்தக்கியம் பாதிச்சு கொடுத்து யாருமே எங்களை ஸ்வீகரிச்சுக்காம. விருந்தாவனத்தில் வந்தப்போ எனக்கு யௌவனம் கிடச்சி கொடுத்து, ஆனால் என்னோட குழந்தைகளுக்கு யௌவனம் கிடைக்கல. அவள் இப்பவும் அப்படியே விருத்தாளாகவே இருக்கான். அந்த ஞான வைராக்கியங்களை எப்படியாவது எழுப்பணும், அதுக்கு யௌவனம் அவளுக்கு கிடைக்கணும். இது பக்தியோட ஆவசியம். பக்திங்கிற அம்மாவுக்கு ஞானம் வைராக்கியம் குழந்தைகள். இது என்னத்தை காட்டுறது இந்த கதைனா, பக்தி இருக்கு. இப்ப பாகவதம் என்னத்துக்கு? பக்திக்கு மாத்திரம் அல்ல, இந்த மகாத்மியமே என்னத்தை காட்டுறதுன்னா, ஞான வைராக்கியத்தை எழுப்புறதுக்கு தான் பாகவதம். பக்திக்கு, சாமானிய பக்திக்கு இப்ப குறைச்சலே இல்லை. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி கோவில்ல ஒரு கூட்டம் ஒரு காலத்திலயும் உண்டாகலை இல்லையா? சபரிமலையில கூட்டம், குருவாயூர்ல கூட்டம், தரிசனமே கிடைக்கிறதில்லை, எத்தனையோ தூரத்துக்கு கியூ நிக்கிறா. கோவில்கள்ல எல்லாம் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா காமிய பக்தி, நிஷ்காமியமான பக்தி அல்ல, காமிய பக்தி நிறைய இருக்கு. பாகவத சப்தாகத்துக்கும் இந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு இடையில தான் இத்தனை பிரச்சாரம். இல்லாட்டா அந்த காலத்து ஒரு 40-50 வருஷம் முன்னாலேலாம் மல்லியூர் திருமேனி கிட்ட பேசின்னு இருக்கிறத சொன்னார் அவர். பாகவதம் எங்கேயோ ஒரு வீட்டில் யாராவது செத்து போறான்னா பெரிய பண்டிதாளா இருக்கிறவா, அவ மரணத்துக்கு முன்னால பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்பட்டு வாத்துல வாசிக்க வைப்பாளாம். அப்படிதான் பாகவத சப்தாகம் நடந்துட்டு இருக்கே தவிர, நடந்துட்டு இருந்திருக்கு.
ஆனா இப்போ நிறைய கேக்குறான். ஏதோ பாகவதத்துக்கு ஒரு உதாரணம் வந்துட்டு இருக்கு. சாமானிய பக்தி நிறைய இருக்கு, ஆனா ஞான வைராக்கியத்தோடு சேர்ந்த பக்தி ரொம்ப குறவு, ரொம்ப குறைச்ச. அப்ப அந்த ஞான வைராக்கியத்தை உணர்த்துறதுக்கு தான் நாரதர்கிட்ட பிரார்த்தனை பண்றது பக்தி தேவி. நாரதர் அதுக்கு என்ன எழுப்பி விடுறோமே அப்படின்னு கிட்டக்க போனார். கிட்டக்க போய் குழந்தைகள்லாம் தூங்குறத கார்த்தால ஸ்கூலுக்கு போறதுக்கு எழுப்புவாள், அம்மா தூங்குற குழந்தைகளை எழுப்பி விடுவா. எழுப்பினா எழுப்பினா எழுந்திருக்காது. எப்படி எழுப்பணும்னு இங்க பார்த்தா தெரியும். நாரதர் கிட்டக்க போய் கூப்பிடுறார், ஞான பிரபுத்தியதாம் சீக்கிரம் போ வைராக்ய பிரபுத்தியதாம். ஞானமே எழுந்துரு, வைராக்கியமே எழுந்துரு அப்படின்னு கூப்பிடுறார். ஆனா எழுந்திருக்கல. கொஞ்சம் பகவத்கீதை வாசிச்சார், கொஞ்சம் உபனிஷத்தெல்லாம் வாசிச்சார். கிட்டக்க உட்காந்துண்டு கஷ்டிச்சு திரீ கண்ணை திறந்தது. திறந்துட்டு கையெல்லாம் அப்படியே ஆக்கித்தான். சிலப்ப குழந்தையெல்லாம் அப்படி எழுந்திருக்கும், எழுப்பினா ஒன்று எழுந்திருக்கும். குழந்தை எழுந்திருந்தாச்சுன்னு நினைச்சேன், அம்மா அந்த பக்கம் போனா நன்னா அப்படித்துன்னு தூக்கிவிடும், அப்புறம் என்ன எழுந்திருக்கவே செய்யாது. அது மாதிரி நாரதர் கூப்பிட்டப்போ கொஞ்சம் எழுந்திருந்தது, எழுந்திருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நன்னா குரட்டை விட்டு தூங்கி விடுத்தான். நாரதருக்கே ரொம்ப கவலை ஆயிடுது, இவாளை எப்படி எழுப்புறது. பகவத்கீதை படிச்சும் உபனிஷத்து படிச்சும் எழுந்திருக்கலைன்னா, பகவத்கீதை படிச்சு உபனிஷத் படிச்சா என்ன எழுந்திருக்காதா? ஞான வைராக்கியங்கள்லாம் எழுந்திருக்கும். யாருக்கு எழுந்திருக்கும்னா, யார் ஆல்ரெடி முக்காவாசி எழுந்திருந்தாச்சோ அவள் எழுந்திருந்துடுவான். ஆனால் நன்னா தூங்குறவாளை எழுப்புறதுக்கு கீதையும் உபனிஷத்தும் போராது, வேற பலதும் வேணும். லோகத்தில் அதிகம் பேரும் நன்னா தூங்குறவா தான், மேக்சிமம் லோகத்தில் இருக்கிறவா நன்னா அஜ்ஞானம்ங்கிற உறக்கத்தில் இருக்கிறவா, அஜ்ஞானம்ங்கிற நிதிரையில் இருக்கிறவா. அதனால எல்லாருக்கும் உபனிஷத்தினாலையும் பகவத்கீதையினாலையும் எல்லாரும் எழுப்பி விட முடியாது. உபனிஷத் பகவத்கீதை யாரும் எழுப்பலான்னா, ஒரு மாதிரி எழுந்திருந்த அப்புறம் பிள்ளைகிட்ட உத்திஷ்டதா ஜாகிரதா அப்படின்னு அவன் முழிச்சுப்பான். அதுக்கு முன்னால அவன் உத்திஷ்டதா ஜாகிரதா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாமே தவிர, அவன் நல்லா தாராட்டு பாடுறோம் நினைச்சுன்னு தூங்கிவிடுவான். ஏதாவது சில போலாம் கீதை கிளாஸு நல்லா எடுத்துட்டு இருப்பா, உபனிஷத்தை எடுத்துட்டு இருப்பா, பல பேரும் சொல்லுவா உங்க பகவத்கீதை கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வரதில்லைம்மா, அது எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் தெரியல, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்போ அப்ப நாரதர் எழுப்பி பார்த்தார், எழுந்திருக்கிறது இல்லை. அப்ப இவருக்கே ரொம்ப கவலை ஆயிடுச்சு, எப்படி எழுப்புறது தெரியல. அப்படியே நடக்கிறத தான் யார்கிட்ட எல்லாமோ கேட்டு பார்த்தார். அப்படியே கவலைப்பட்டு வர வழியில நாரதருக்கு அவரோட குருவை பார்த்தார். நாரதரோட குரு யாருன்னா சனத்குமார மகர்ஷி. சனத்குமார மகர்ஷி தான் நாரதரோட குரு. சாந்தோகிய உபனிஷத்துல நாரதருக்கு சனத்குமார மகர்ஷி பூமா வித்தியை உபதேசம் என்றார், பிரம்ம வித்தியை உபதேசம் என்றார். நாரதருக்கு சனத்குமாரரோட அனுகிரகத்தினால்தான் ஞானம் ஏற்பட்டது. அப்ப நாரதர் சனத்குமார மகர்ஷியை வழியில பார்க்கிறார். சனத்குமாரர் நாரதரை பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்து ஏதோ கவலை இருக்குன்னு. ஏன்னா ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தா தெரியாதா என்ன, ரொம்ப வாடி, எப்பவும் சந்தோஷமா இருக்கிறவர் முகமெல்லாம் வாடி இருக்கு. நாரதர்கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு என்ன ஆச்சு நாரதரே? நாரதரை சொல்றார், நான் என்ன சொல்லுவேன், இது மாதிரி ரொம்ப துக்கமா இருக்கு. இந்த மாதிரி நான் பார்த்தேன், ஞான வைராக்கியங்களை எழுப்பணுமே என்ன வழி? சனத்குமார் சொல்றார், மா சிந்தாம் குருதே வர்ஷே ஹர்ஷம் சித்தே சமாவக உபாய சுகசாத்யோத்ர வர்த்ததே பூர்வயே வகி. சுகமான உபாயம் இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், கஷ்டப்படாம ஞானத்தையும் வைராக்கியத்தையும் எழுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஒரு மார்க்கம் இருக்கு, நான் சொல்லித்தரேன். உங்களுக்கே தெரியும், புதுசா ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கே தெரிகிற ஒரு மார்க்கத்தை நான் சொல்லித்தரேன். சந்தோஷமா கேளுங்கோ, ஹர்ஷம் சித்தே சமாவ. என்ன மார்க்கம் அப்படின்னா, நாரதர்கிட்ட சொல்றார், உங்களுக்கு உங்க அப்பா உபதேசம் பண்ணி தந்திருக்காள் பாகவதம், அதை தான் மறந்து போயிட்டலாம். பாகவதம் அப்படிதான் வந்திருக்கான், நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு. பிரம்மா கிட்டேந்து மகா பகவான் கிட்டேந்து பிரம்மாவுக்கும், பிரம்மா கிட்டேந்து நாரதருக்கும், நாரதர்கிட்டேந்து வியாசருக்கும், வியாசர்கிட்டேந்து சுகருக்கும், சுகர்கிட்டேந்து பரீட்சித்துக்கும். பாகவதம் என்ன சொல்றதுன்னா, பகவான் முதல்ல உபதேசம் பண்ணினார், அப்புறம் பிரம்மாவோட ஹிருதயத்துல பூந்துண்டு பிரம்மாவா பகவானே கேட்டார் பாகவதத்தை. அப்புறம் பகவான் பிரம்மாவோட உருவத்துல நாரதருக்கு உபதேசம் பண்ணினார், நாரதரோட ஹிருதயத்தில் இருந்துட்டு பாகவதம் கேட்டார். அந்த பகவானே நாரதரோட ஹிருதயத்தில் பூந்துண்டு அந்த பாகவதத்தை வியாசருக்கு உபதேசம் பண்ணினார், வியாசரோட ஹிருதயத்தில் இருந்துட்டு கேட்டார்.
அந்த வியாசரோட ரூபத்துல அந்த பகவானே பாகவதத்தை சுகருக்கு உபதேசம் பண்ணினார், சுகரோட ஹிருதயத்துல இருந்துட்டு கேட்டார். அந்த பகவானே சுகரோட ஹிருதயத்துல இருந்துட்டு பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணினார், பரீட்சித்தோட உருவத்துல இருந்து பரீட்சித்தே பாகவத ஸ்வரூபமா பகவத் ஸ்வரூபமா ஆயிட்டார். பிரம்ம பூதோ மகாயோகி. இது இது இதெல்லாம் காவியம் அல்ல, அப்படியே சொல்லப்படுறது. கஸ்மை ஏன விபாசிதோய மதுலோ ஞான பிரதீப புறா தத்ரூபேண சநாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபிணாம் யோகீந்திராய ததாத்மனா அத பகவத்ராதாயத காருண்யதா தச்சுத்தம் விமலம் விசோகம் அமிர்தம் சத்தியம் பரம் தீமஹி. அந்த பரம சத்தியம் பாகவதத்துல பிரகாசிப்பிக்கப்பட்டிருக்கு, அந்த பாகவதத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். பாகவதம் பகவானோட ஸ்வரூபம், அந்த பாகவதத்தை சொல்லுங்க. பாகவதத்தினால பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாம் தழைச்சு வளரும். அது எப்படி சாதிக்கும்ங்கிறதுக்கு ஒரு கதையை சொல்லி கொடுக்குறார். நமக்கு இதுங்க மகாத்மியம் சொல்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் டைம் இருக்கு, ஏன்னா இப்பவே 6:30 ஆயிடுத்து. பாகவத மகாத்மியத்தை பிரகாசப்படுத்துற ஒரு கதையை இங்க சனத்குமாரர் நாரதருக்கு சொல்லி கொடுக்கிறார். துங்கபத்ரா நதியோட தீரத்தில் ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் ஆத்மதேவன் ஒரு பிராமணன். அந்த ஆத்மதேவனுக்கு அவனோட பத்னியோட பேரு துந்துளின்னு பேரு. இந்த ஆத்மதேவனுக்கு துந்துளின்னு பேரு. ஆத்மதேவன் வந்து வேதமெல்லாம் நல்லா படிச்சு ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணின்னு இருக்கிறவர். இந்த ஆத்மதேவனோட பத்னி துந்துளி, அவள் எப்படின்னா பிக்ஷு, அவள் சவாக்கிய ஸ்தாபிகா நித்தியம் நல்லா அழகா இருப்பலாம் பார்க்கறதுக்கு, சுந்தரி, நல்ல குலத்துல பிறந்தவள் தான். ஆனா வைதிக கர்மாவலியும் ருச்சி கிடையாது, பகவத் பக்தியிலையும் ருச்சி கிடையாது. இப்ப என்னத்துல ருச்சி இருக்குன்னா, கொஞ்சம் டைம் கிடைச்சா அசலாத்து வாசல போய் உட்காந்துட்டு யாரோடாவும் மண்டை உருட்டின்றே இருக்கணுமாம். கலகப்பிரியாக்க, ஊர்ல பூரா சண்டை, ஊர்ல பூரா யார்டையாவது சண்டை போட்டுட்டே இருப்பேன். லோக வார்த்தா ரதா குரூரா, லோக வார்த்தையிலேயே தான் ருச்சி, பகவத் விஷயத்துல ருச்சி. இது எங்கேயாவது கேட்டு கொடுத்தனா பிடிச்சுட்டு விடுமோன்னு பயம், அதெல்லாம் கேட்கப்படாது, அதுல ருச்சி கிடையாது. லோக வர்த்தமானங்கள்லயே ருச்சி. இவருக்கு நேரம் ஆப்போசிட். ஆனா ஆத்மதேவனுக்கு ஒரே துக்கம். அவருக்கு என்ன துக்கம்னா, ஒரு குழந்தை பிறக்கலைன்னு சங்கடம். நிறைய பேர் லோகத்துல நிறைய பேருக்கு அந்த மாதிரி துக்கம் இருக்கு. ஆத்மதேவனுக்கும் அதே துக்கம், குழந்தை பிறக்கலையேன்னு ஒரு சங்கடம். குழந்தை பிறக்காட்டா நரகத்துக்கு போக வேண்டி வருமோன்னு ஒரு பயம் அப்படின்னு சிலதெல்லாம் வச்சிருக்காள். அதுக்கு ஒன்றும் பிராமணியம் கிடையாது. புள்ள பிறக்காட்டா அப்படியே நரகத்துக்கு போயிடுவான், அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் லௌகிகமா ஆசை இருக்கிறவாள விரட்டுறதுக்கு தான் அதெல்லாம். ஆத்மதேவனுக்கு அந்த பயம் உள்ள நல்லா இருக்கு, புள்ள புறக்காட்டா நரகத்துக்கு டைரக்டா போயிடுவோமோன்னு பயம். அவர் ரொம்ப துக்கப்பட்டுக்கிறார், ஒரு புள்ள இல்லையே நமக்கு யாரு கொள்ளி வைப்பா, நம்ம கர்மங்கள்லாம் யாரு பண்ணுவா, பயம். அந்த துக்கத்தோட இவர் இப்படியே இருக்க, ஒரு நாளைக்கு வீட்டிலேருந்து அந்த தாபத்தோடய வயசோ ஆயிண்டே இருக்கு, ஒரு குழந்தை இல்லை, இதே தாபம், இதே தாபத்தோட நடக்கிறவர் ஒரு நதி தீரத்தில், ஒரு சரஸோட தீரத்துல போறார். அங்க ஒரு சன்னியாசி உட்கார்ந்துட்டு இருக்கார், கண்ண முடின்னு தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கான். சன்னியாசியை பார்த்தா சாதாரணமாக என்ன கேட்கணும், பகவத் விஷயமா ஏதாவது கேட்கணும் இல்லையா. நம்ம காஞ்சி பெரியவா சொல்லுவாளாம், நான் வந்து இங்கே பரமஹம்ச பரம்பரையில் உட்காந்துட்டு இருக்கேன், ஒருத்தம் கூட எங்கிட்ட பிரம்ம வித்தியை கேட்கறது இல்லையேன்னு அழுவாளாம். வரவன் போறவன்லாம் எனக்கு குழந்தை ஆகலை, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கலை, பிரமோலை, இப்படியெல்லாம் எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காளே. ஆனால் அதை அனுகிரகம் பண்ணுவா, அதை அனுகிரகம் பண்ண மாட்டான்னு கிடையாது, ஆனால் அவளுக்கு தாபம். அப்போ இங்கே இந்த சன்னியாசி உட்கார்ந்துட்டு இருக்கார், ஆத்மதேவன் என்ன கேட்கிறாருன்னா, அந்த சன்னியாசி முன்னால போய் கைகூப்பின்னு நின்றார். இந்த நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது இருக்கே ரொம்ப பயந்துக்கணும். பகவான் ரமணர் சொல்லுவார், யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ அந்த நமஸ்காரம் பண்ணுறவளுக்கு நம்ம அடிமை ஆகிடுவோம், அப்புறம் அவன் என்னத்தை கேட்குறானோ கொடுக்கணும்.
சுவாமி ஆகிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் சொல்லுவார் ரமணர். இந்த நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் அவ கேட்கறத கொடுக்கணும், இல்லாட்டா அதுல வேற கோபம் வந்துடும், துவேஷம் வந்துடும். இந்த சன்னியாசி முன்னாலவே நமஸ்காரம் நமஸ்காரமா பண்ணினார் ஆத்மதேவன். அந்த சன்னியாசி தெரியாம கேட்டு வச்சுட்டார், உங்களுக்கு என்ன வேணும்? இவர் பெருசா முன்னால தலையை அடிச்சுன்னு அழறார். எதுக்கு அழறல்னு கேட்கிறார். ஆத்மதேவன் சொல்றார், நான் என்ன சொல்லுவேன், கிம்பிரவீமிருஷே மஹ்யம் துக்கம் பூர்வ பாபேன சஞ்சிதம். என்னோட பூர்வ பாபத்தினால எனக்கு ஒரு பெரிய துக்கம் வந்திருக்கு, எனக்கு ஒரு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு மாத்திரமல்ல, என்னோட ஆத்துல ஒரு பசுமாடை வாங்கினா அந்த மாடு பிரசவிக்காது. ஒரு மரம் முளைக்கட்டும், நான் ஒரு வித்து போட்டேன்னா அந்த மரம் முளைக்க, அது கரிஞ்சு போயிடும். இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு யோகம் இல்லாத ஒரு தாபத்தோட நான் இருக்கேன். எனக்கு ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும். அந்த ரிஷி கண்ணை மூடின்னு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கண்ணை மூடின்னு இருந்தவர், இந்த ஜென்மாவில குழந்தை இல்லைன்னு தான் ஆத்மதேவன் கதறினார். இந்த ரிஷி என்ன சொல்றார், பயப்படாதே, உனக்கு இனி 7 ஜென்மாவுக்கு குழந்தை உண்டாகாது. இந்த ஒரு ஜென்மாவில குழந்தை இல்லையே போனவர்கிட்ட அவர் சொல்றார், உனக்கு 7 ஜென்மாவதி தவ புத்திரோ நைவச்ச நைவச்ச, 7 ஜென்மத்துக்கு உனக்கு புள்ள கிடையாதுங்கிறார் அவர். ஆத்மதேவனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன, ஒரு புள்ள இல்லையேன்னு அழுதவன் கிட்ட போய் உனக்கு 7 ஜென்மாவுக்கு புள்ள பிறக்காதுன்னா ஏதோ பூர்வ கர்ம பிராரப்தம். அப்ப என்ன வழி இதுக்கு? பகவானால ஆகாத்தது சிலப்ப சாதுக்களால ஆகும். அந்த தைரியத்தில் தான் இவன் நிற்கிறான் ஆத்மதேவன். சன்னியாசி என்ன சொல்றாரு, எதுக்கு குழந்தை பிறக்கலைன்னு அழறேன், இது ஒரு அஜ்ஞானம். முஞ்ச அஜ்ஞானம் பிரஜாரூபம் பலிஷ்டா கர்மணோ கதி விவேகம் து சமாசாத்திய தியஜ சம்சார வாசனாம். ஹே ஆத்மதேவா, உனக்கு இப்ப வயசாயிடுச்சு, இதுக்கு மேல என்ன ஆசை வச்சிருக்கு? முஞ்ச அஜ்ஞானம் பிரஜாரூபம், ஒரு புள்ள பிறக்கணுங்கிற ஆசை இருக்கே அது வெறும் அஜ்ஞானம். நிறைய வித்துகள் போடுறோம், சில வித்து முளைக்கும் சில வித்து முளைக்காது, எல்லாம் முளைச்சுதான் ஆகணும்னு நியமம் கிடையாது. பிரகிருதியில எல்லாருக்கும் குழந்தை பிறந்துதான் ஆகணும் நியமம் கிடையாது. பிறக்கலைன்னா அது பகவான் இச்சை, நம்மளா ஒண்ணு நிர்பந்தம் காட்டப்படாது வாழ்க்கையில. சரணாகதியோட லட்சணமே என்ன, நிர்பந்தம் இல்லை. பகவான் கொடுத்தாரா வாங்கிக்கிறோம், கொடுக்கலையா சந்தோஷம், ரெண்டானாலும் சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு சரணாகதி பாவம் உள்ள இருக்கணும். அஜ்ஞானத்தினால புள்ள வேணும்னு நீ இப்படி ஆசை வச்சுக்காதே, பகவான் தரலைன்னா உனக்கு நல்லது கிடைக்காம இருக்கிறது தான். அதனால நிர்பந்தம் பிடிக்கப்படாது பகவான் கிட்ட. எத்தனையோ பேர் குழந்தை பிறந்துட்டு அதனால கஷ்டப்பட்டிருக்கான். சகரன் ஒரு ராஜாக்கு 60,000 புள்ளகள் இருந்தது, என்னவாவது பிரயோஜனப்பட்டதோ, எல்லாமே கபில முகர்ஷியோட சாபத்தினால பொசுங்கிப்படுத்து. அங்கன் ஒரு ராஜா இருந்தா, அவர் கதையை நம்ம பாகவதத்துல பார்க்க போறோம், அவருக்கு ஒரு சந்ததி பிறந்தது, அதனால ராஜா வீட்டையே விட்டு ஓடி போயிட்டார். அப்படி ஒரு பிள்ளை லோகத்துல நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுற வாழும், ஐயோ இப்படி ஒன்று பிறந்து கொடுத்தேன்னு தலையில கை வச்சு, ரெண்டு விதத்துல இருக்கிற வாழும் இருக்கா. அப்ப இங்க என்ன சொல்றார், இந்த புத்திர பாசத்தினால துக்கிக்காதே, இந்த அஜ்ஞானத்தை விட்டுவிடு, உனக்கு வயசா எடுத்து பிரம்ம தத்துவ உபதேசம் பண்ணித்தரேன், இத்தனை நாளைக்கு ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மா எல்லாம் அனுஷ்டானம் பண்ணியாச்சு, சௌக்கியமா ஏகாந்தத்தில இருந்து பகவான தியானம் பண்ணலாம், சன்னியாசத்தை எடுத்துக்கோங்கிறார் அவர். இவருக்கு எங்க சன்னியாசத்துல ருச்சி? லௌகிக வாசனை கொஞ்சமாவது இருக்கிறவனை கூப்பிட்டு சன்னியாசம் எடுத்துக்கோன்னு சொன்னா பிரயோஜனப்படுமோ? அவன் சன்னியாசம் எடுத்துனா கொஞ்ச நாளைக்கு சன்னியாசியா இருப்பான், அப்புறம் திரும்பி வந்துடுவன். ஆத்மதேவன் கிட்ட சொல்ல, ஆத்மதேவன் டவுன் ரைட் ரெஃப்யூசல், அப்பவே ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டான். ஆத்மதேவன் என்ன சொல்றார், கிரகஸ்தனா இருக்கிறது தான் சௌக்கியம், குழந்தை குட்டிகளோட நல்லா பெரிய குடும்பத்துல நிறைய குழந்தைகள் குட்டிகள் பேர குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா பேசின்னு கலகலான்னு இருக்கணும். கிரகஸ்த சரசோ லோகே புத்திர பௌத்திர சமன்விதா சந்யாச சுஷ்க ஏவகி, சந்யாசம்ங்கிறது சுஷ்கம், ஒரு ஏகாந்தமா ஒரு காட்டில் போய் மரத்தடியில் உட்காந்து ஜபமாலையும் வச்சுன்னு என்ன பண்ண போறேன். சௌக்கியமா கிரகஸ்தனா குழந்தை குட்டிகளோட நல்லா நிறைய வருஷம் எல்லாம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அப்புறம் முடியும்னா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அப்புறம் முடியும்னா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்து, அப்புறம் இந்த பேர குழந்தைகள் குட்டிகளை எல்லாம் சுத்தும் வச்சுட்டு கண்ண முடினா அப்ப சௌக்கியமா இருக்கும். அப்பதான் அந்த ஆத்துலயே வந்து பிறக்கலாம், அவளை மனசுலயே வச்சுன்னு போனோம். ஆத்மதேவனுக்கு அப்படி ஆசை. இந்த சன்னியாசி என்ன பண்ணார், இப்படி அஜ்ஞானத்தை வச்சுட்டு இருக்க இது. ஆனா இவர் என்ன சொல்றார்,
சுவாமி நீங்க எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணலைன்னா உங்க முன்னாலேயே விஷத்தை சாப்பிட்டோ தலையை அடிச்சுண்டோ உயிரை இழந்துடுவேங்கிறான். என்ன பண்ண முடியும்? சில வேலைலாம் சன்னியாசிகளை எல்லாம் இப்படி ட்ராப் பண்ணி விடுவான். பழச்சுக்கணுமோ இல்லையோ, சன்னியாசி வேகம் என்ன பண்ணார், யாரோ முன்னால நமஸ்காரம் பண்ண வந்தவா ஒரு பழம் வச்சுட்டு போயிருக்காங்க, அந்த பழத்தை எடுத்து கையில் கொடுத்தாரோ. சன்னியாசிகள் இப்படிதான் பழச்சுக்கணும். சுவாமி இங்க இருக்காரு. சன்னியாசிகள் இப்படிதான் பழச்சுக்கணும். யாராவது வந்து ஏதாவது கேட்பா, குழந்தை பிறக்கல, அது பிறக்கல, இது பிறக்கல, ஒரு பீபோதி எப்பவும் கையில வச்சுக்கணும், ரெடியா கொடுத்துட்டு பிறக்கும்னு அனுகிரகம் பண்ணி அப்புறம் 10 வருஷத்துக்கு அந்த ஊருக்கே வரப்படாது. ஒரு பூக்கம் பிறக்கணும், அதான் யாத்திரை பண்ணிட்டே இருக்கணும். பிறந்தா அனுகிரகம் நல்லது, அவளுக்கு ரொம்ப பகுமானமா இருக்கும். பிறக்கலைன்னா பின்ன பார்க்கப்படாது, நமக்கு ஒரே போக்கு போயிடும். இந்த சுவாமி என்ன பண்ணார், ஒரு பழத்தை எடுத்தான், பெரிய சித்தர் தபஸ்வி, ஜபம் பண்ணி ஆத்மதேவன் கையில கொடுத்தார். ஒரு கண்டிஷனும் வச்சார். என்ன கண்டிஷன்னா, இந்த பழத்தை உன்னோட பத்னிக்கு கொண்டு கொடு, அவள் விரதத்தோட அனுஷ்டானத்தோட தபஸோட இருக்கணும், அவள் இருப்பலாம். ஆனா இவர் ஒரு சுத்தாத்மா, இத்தனை நாளைக்கு அவ கூட கொடுத்தனம் பண்ணிட்டும் அவளை தெரிஞ்சுக்கல. இவர் என்ன பண்ணார், நேர பழத்தை கொண்டு அவ கையில கொடுத்தார். கொடுத்து, அம்மா விரதத்தோட இருக்கணும், இந்த பழத்தை சாப்பிட்டா நல்ல குழந்தையா பிறக்கும்னு அவர் பெரிய சன்னியாசி சொல்லியிருக்காருன்னு கொடுத்துட்டார். அப்புறம் இவள் கழிச்சாளா கழிக்கலையான்னு பார்க்கல. இவர் அவர் பிராமணன், அந்த காலத்துல எல்லாம் பிராமணாலாம் எங்கேயாவது வேத பாராயணத்தை கூப்பிட ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவா. அது மாதிரி இவர் எங்கேயோ கிளம்பி போயிட்டார், யாத்திரைக்கு போயிட்டார். இவள் இந்த பழத்தை சாப்பிடலையாம். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற ஸ்திரீகளை எல்லாம் கூப்பிட்டு அவ முன்னால அழறா. சக்கியகிரேச்ச ருரோதா, அவள் என்ன சொல்றான்னா, நான் இந்த பழம் சாப்பிட மாட்டேன், பலம்பக்ஷேண கர்ப்பஸ்யாது கர்ப்பேண உதரவர்த்திதா, நான் இந்த பழம் சாப்பிட்டேன்னா எனக்கு கர்ப்பம் வரும். ஒரு மாத்திருத்துவம் ஆசைப்பட மாட்டாளோ இவன்னா, இவன் என்ன சொல்றானா, பழம் தந்தேன்னா குழந்தை பிறக்கும், கர்ப்பம் வரும், கர்ப்பத் வந்தாச்சுன்னா குழந்தை பிறக்கும், அப்புறம் இந்த கர்ப்பத்தை பரிரட்சிக்கணும், அப்புறம் குழந்தை பிறந்தா அதை காப்பாத்த, இதெல்லாம் பெரிய வேலை, என்னோட பியூட்டி போயிடும். அவள் அதுல ரொம்ப கான்சியஸா இருக்கா, சௌந்தரியம் போயிடுமா. அது மாத்திரமல்ல, உடம்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அடுக்கொலை வேலையெல்லாம் எப்படி பண்ணுவேன், அதனால நான் இந்த பழம் சாப்பிட மாட்டேன், எனக்கு குழந்தையும் வேண்டாம் குட்டிகளும் வேண்டான்னு இருக்கா அவள். அவள் வேற ஒரு விதமா நேரம் ஆப்போசிட்டா இருக்கான். அவ என்ன பண்ணினா, அவளோட சகோதரி கர்ப்பிணியா இருக்கா, இவளுக்கு தகுந்த ஒரு சகோதரி. அந்த சகோதரியோட பர்த்தா வந்து ஆத்மதேவனை மாதிரி நல்லவர் அல்ல. சகோதரியும் சகோதரி பர்த்தாவுமா என்ன சொன்னா, எனக்கு பிறக்கிற குழந்தைய நான் உனக்கு கொடுத்து விடுறேன், அது உன்னோட குழந்தைன்னு சொல்லிக்கோ எல்லார்ட்டையும், எனக்கும் குழந்தை வேணும்னு ஆசை இல்லை, உன்னோட பர்த்தாவை உனக்கு பயம் இருக்கிறதுனால உனக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிக்கோ, இந்த பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்து விடுறோம்னு பழத்தை பசுமாட்டுக்கு கொடுத்துட்டா. மாடு பழத்தை தின்னது, சகோதரிக்கு ஒரு புள்ள பிறந்தது, அப்பதான் கரெக்டா ஆத்மதேவன் வரான், தன்னோட புள்ளதான் நினைச்சுடுறான் இந்த புள்ளைய. மாடும் ஒரு குழந்தைய பிரசவிச்சது, அந்த குழந்தை தேஜஸ்வியா சிரிச்சுண்டு பிறந்ததாம். குழந்தை அழாம பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு கோகர்ணன்னு பேர் வச்சா, ஏன்னா அந்த குழந்தைக்கு காது ரெண்டும் பசுவோட காது மாதிரி இருக்கு. இந்த துந்துளியோட குழந்தைன்னு நினைச்சுன்னு சகோதரி குழந்தைய வளர்த்தினாலே அதுக்கு துந்துகாரின்னு பேர் அவனுக்கு, பேரை கேட்டாலே பயமா இருக்கும். அந்த புள்ள பிறந்த அப்புறம் ஊரு பூரா ஆத்மதேவனுக்கு நல்ல பேரு, சகல வீட்லயும் போய் திருடுறது அடிக்கிறது துராச்சாரமா நடக்கிறது. ஒரு பிராமணனுக்கு இதுக்கு மேல என்ன கஷ்டம், இவர் சந்தியாவந்தனம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி வேதம் சொல்லிட்டு இருக்கிறத அவன் மத்தியபானம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவனாம், எப்படி இருக்கும் இவருக்கு? ரொம்ப துக்கமா எடுத்து லாஸ்ட்ல இவன் அடிக்கிற கட்டம் வரை வந்து கொடுத்த அப்பாவை. அந்த கட்டம் வர வந்தப்போ இவர் கிளம்பினார் ஆத்மதேவன், வீட்டிலேருந்து இறங்கி விட்டார். இனிமே எனக்கு இந்த வீடும் வேண்டாம், இந்த புள்ளையும் வேண்டாம், எங்க போனோம் தெரியல, இந்த பிள்ளையால இருக்க பொருதி இல்லாம ஆயிடுத்து. கிளம்பினார், எங்க போனோம் தெரியல, காட்டுக்கு போனோமா எந்த இடத்துக்கு போனோம், வாழ்க்கையே இருளா இருக்கு முன்னால. அப்படி இருக்க கோகர்ணன் முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கான். கோகர்ணனை இவர் பார்த்தார், குவதிஷ்டாமி குவகச்சாமி கோமே துக்கம் வியபோகயேத் வந்தியத்வம் து சமீச்சீனம்
குபுத்ரோ துக்கதாயகஹா. நான் எங்க இருப்பேன், எங்க போவேன்? ஒரு புள்ள பிறக்காம இருந்தா அதுவே பெருசா இருந்தது போல் இருக்கு. ரொம்ப சௌக்கியமா இருந்தேன் இத்தனை நாளைக்கு. இப்படி ஒரு புள்ள பிறந்த அப்புறம் துக்கம். நான் எங்க போவேன், யாருகிட்ட போய் சரணாகதி பண்ணுவேன், யாரு எனக்கு வழி காட்டுவான்? இப்படியே துக்கிச்சுண்டே வர ஒரு மரத்தடியில அப்படியே கோகர்ணன் ஞானத்தினால ஜுவலிச்சுண்டு சூரியன் மாதிரி ஜுவலிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். தன்னோட பிள்ளைதான், ஆனா பிள்ளைங்கிற பாவத்தோட போகலை, குருங்கிற பாவத்தோட நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணி சொல்றான், என கரையெத்துப்பா. அஜ்ஞானத்தினால அந்த சன்னியாசி உபதேசம் பண்ணினத்தை நான் கேட்கலை. பகவானா எனக்கு தரலைன்னா அது நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டி இருந்தது, அதை நினைச்சுக்காம வேணும்னு சாட்டியம் பிடிச்சேன். அவர் அனுகிரகம் பண்ணார், இப்படி ஒரு புள்ள வந்து கொடுத்தேன். இந்த துக்கம் என்னால தாங்க முடியலை, நான் எப்படி பழச்சுக்க போறேன்னு தெரியல. கோகர்ணன் சொல்றார், அப்பா இதுதான் சம்சாரம். சம்சாரம்னா இப்படிதான் இருக்கும், அது துக்கம் தான். அசார கலு சம்சாரம் துக்கரூபி விமோகம் சுத கசிய தனம் கசிய ஸ்னேகவான் ஜுவலதே நிஷம். இந்த சம்சாரத்துல ஒரு சாரமும் கிடையாது, ஒரு கழம்பும் கிடையாது. சாறு போன சக்கை அது. துக்கரூபி, அதுல துக்கம் உண்டாகும். நீங்க இப்ப துக்கிக்கிறதுக்கு காரணம் உங்க புள்ளை ஆனத்தினாலே அல்ல, புள்ளையினால நீங்க துக்கிக்கல, பாசத்தினால துக்கிக்கிறேன். வாஸ்தவத்தில் அவரோட பிள்ளையா? அவருக்கு தெரியாது தன்னோட பிள்ளை நினைச்சுட்டு இருக்காரு. தான் ஏதாவது பந்தம் இருக்கோ வாஸ்தவத்தில் யாரோடோ பிள்ளை. தன்னோட பிள்ளைங்கிறது பாவனை தான், பாவனையினால துக்கம். துக்கத்துக்கு காரணம் பாவனை தான் தவிர வாஸ்தவமா ஒரு வெளியில ஒரு காரணமும் இல்லை. இதுக்கு ரமண மகர்ஷி ஒரு கதை சொல்லுவார். ரெண்டு பிள்ளைகளா காசியில வேதம் படிக்க போனாலாம். வேதம் படிக்க போனத்துல ஒருத்தன் வந்து காசியிலேயே செத்து போயிட்டான். ஒரு பிள்ளை காசியில பெரிய வேத பாடசாலை கட்டி அங்க பெரிய டீச்சரா இருக்கான். அப்படி இருக்க காசியிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கா இவா, யாரோ தட்சிண திக்குக்கு யாத்திரை வரத்த அவ கிட்ட சொல்லிவிட்டாளா, எங்க ஊர்ல போய் எங்க ரெண்டு வீட்டுலயும் நீங்க போய் சொல்லணும். ரெண்டு வீட்டிலேருந்து இவா போயிருக்கா, ரெண்டு வீட்லயும் போய் சொல்லணும். இது மாதிரி ஒருத்தன் செத்து போயிட்டான், அவ ஆத்துலயும் போய் பிள்ளை இறந்து போயிட்டான்னு சொல்லணும். என்னோட ஆத்துல போய் சொல்லணும், நான் இங்க சௌக்கியமா இருக்கேன், கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தைகளும் ஆயிடுத்து, சௌக்கியமா வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். இவர் என்ன பண்ணா, ரெண்டு மூணு மாசம் நடந்து வரணும். நடந்து வந்து தமிழ்நாட்டுல எங்கேயோ தஞ்சாவூர்லயோ எங்கேயோ இவா கிராமத்துக்கு வரத்துக்குள்ள இவருக்கு மாறி போயிடுத்து. யார் ஆத்துல போய் உங்க பிள்ளை ரொம்ப சௌக்கியமா இருக்கான், வேதம் படிச்சுட்டு, வேதம் படிப்பிச்சுட்டு, நிறைய கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு, குழந்தைகளோட சௌக்கியமா இருக்கான்னு சொல்லணுமோ அவாத்துல போய் உங்க புள்ள போயிட்டான். யாராத்துல போய் உங்க புள்ள போயிட்டான்னு சொல்லணுமோ அவாத்துல போய் உங்க புள்ள எங்க வேத பாடசாலை வச்சுட்டு சௌக்கியமா இருக்கான்னு சொன்னான். இப்ப யாராத்துல சந்தோஷமா இருக்கணுமோ அவாத்துல தலையடிச்சுன்னு அழறா, ஊர்ல இருக்கிறவாள்லாம் துக்கம் விசாரிக்க போறா. யாராத்துல நன்னா சத்தி சாப்பாடு நடக்கணுமோ அவாத்துல அழுக நடக்கிறது. யாராத்துல சந்தோஷமா இருக்கணுமோ அவாத்துல அழுக நடக்கிறது. யாராத்துல அழணுமோ அவாத்துல ஊர்ல இருக்கிறவாளையெல்லாம் கூப்பிட்டு நல்லா பெரிய பந்தல் போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாலாம். இங்க வாஸ்தவத்துல நடந்த சம்பவத்துக்கும் ஏற்பட்ட விகாரத்துக்கும் எந்த பந்தமும் இல்லை. விகாரம் பாவனையினால ஏற்பட்டது, சம்பவம் அது பாட்டுக்கு என்னமோ நடந்தது. அப்ப இங்க கோகர்ணன் என்ன சொல்றார், உங்களோட துக்கத்துக்கு காரணம் உங்க பிள்ளையல்ல, உங்க பாசம். அந்த பாசத்தை விடுங்கோ, பாசத்தை விட்டு விடுங்கோ. இனியும் விடலைன்னா நரகத்துக்கு போக வேண்டி வரும், ஏன்னா வார்த்தக்கியம் ஆயிடுச்சு. இந்த வார்த்தக்கிய தசையில இனியும் என்னோட பிள்ளை இப்படி போயிட்டானேன்னு அழாதைங்கோ, விடுங்கோ, காட்டுல போய் தபஸ் பண்ணுங்கோ. கோகர்ணன் கிட்டே இந்த உபதேசத்தை வாங்கி ஆத்மதேவன் காட்டுல போறார். தர்மம் பஜஸ்வ சததம் தியஜ லோக தர்மான் சேவஸ்வ சாது புருஷான் ஜஹி காம திருஷ்ணாம் அந்யஸ்ய தோஷ குண சிந்தனமாசு முக்த்வா சேவா கதார சமஹோ நிதராம் பிபத்வம். கோகர்ணன் கொடுத்த உபதேசம், அப்பாக்கு காட்டுல போய் என்ன பண்ணணும், முதல்ல சரீரத்தில் இருக்கிற ஆசையை விடு, அப்புறம் தர்மத்தை பாகவத தர்மத்தை அனுசரிச்சிருக்கணும், லௌகிக தர்மத்தை உபேட்சிக்கணும், சாதுக்கள் கிட்ட சங்கத்தை வச்சுக்கணும், மனசுல இருக்கிற தீவிரமான ஆசைகளை விளக்கணும், அப்புறம் மத்தவாளை பத்தி பேசப்படாது. வயசானவாளுக்கு கொடுக்குற முக்கியமான ஒரு உபதேசம், மத்தவனோட குணத்தை பத்தியோ மத்தவனோட தோஷத்தை பத்தியோ சர்ச்சை பண்ணப்படாதான். ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடும். மத்தவனோட குணத்தை பத்தி பேசி நமக்கு என்ன வேணும், ஆசை வந்துடும், அவளை மாதிரி நமக்கும் ஆகணும்னு ஆசை வரும். மற்றவனை பற்றி துஷிச்சா அந்த துஷிச்சதெல்லாம் நம்ம மனசை பாதிக்கும். ரெண்டையும் விட்டு
ஏகாந்தத்தில் பகவானை தியானம் பண்ணுறதுக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்தார். ஆத்மதேவன் காட்டில் போய் தியானம் பண்ணி பாகவதம் படித்து முக்தி அடைஞ்சான். ஆத்மதேவன் நல்ல மனுஷனாக இருந்ததுனால இப்படி ஒரு வழி பறந்தது. இப்போ நம்மளாம் பாகவதம் கேட்குறோம், கீதை கேட்குறோம், சிலப்போ இப்போல்லாம் பிரயோஜனப்படாது. ஆனால் ஆத்மதேவனை மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அப்போ யாராவது இந்த துக்கம் வரத்த இந்த மார்க்கத்துக்கு திரும்பவும். தெய்வீ சம்பத்து யாருக்கு இருக்கோ அவளுக்கு முன்னாலேயே இந்த பிரம்ம வித்தியை கேட்டிருக்கானா, இப்படி ஒரு மார்க்கம் இருக்குன்னு தெரியும், தாங்க முடியாத துக்கம் வரத்த ரொம்ப எளிஷாக இந்த மார்க்கத்தில் நடந்துடுவான். ஆனால் இந்த மார்க்கத்தை பற்றி கேட்கவே செய்துட்டில்லைன்னா வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு தாபம் வந்தால் என்ன ஆகுங்கிறதுக்கு இருக்கிற தெளிவு தான் இந்த துந்துளி. இந்த ஆத்மதேவனோட பத்னி அவன் என்ன பண்ணான்னா, ஆத்மதேவன் கிளம்பி போனதோட இந்த பிள்ளை வீட்டில் இருக்கிற கெட்ட நடத்தை உள்ள ஸ்திரீகளை எல்லாம் கொண்டு வச்சுண்டு மத்தியபானம் பண்ணி அம்மையை உலக்கையால் அடிப்பேன்னு சொல்கிறான். நீ பணம் தரலைன்னா உலக்கையால் அடிப்பேங்கிறான். அந்த கெட்ட